Hi students, நாம் இன்னைக்கு பார்க்க போற chapter algebra. அதுல exercise 3.12 வந்து இந்த வீடியோல வந்து work out பண்ணி பார்க்க போறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா word problems கொடுத்திருக்காங்க. அத algebraic expressions எப்படி convert பண்ணிட்டு அதுல இருந்து values எப்படி derive பண்றது அப்படின்றதை நாம இப்ப வந்து பார்க்க போறோம். Problem number 1. If the difference between a number and its reciprocal is 24/5, find the number. அதாவது ஒரு நம்பர் வந்து இருக்கு, அந்த நம்பரோட ரெசிப்ரோக்கலும் இருக்கு, அது ரெண்டையும் வந்து டிஃபரன்ஸ் பண்ணோனா, அதாவது கழிச்சோனா அதோட ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 24/5 அப்படி இருந்துச்சுன்னா அந்த நம்பர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதை எப்படி சால்வ் பண்றது அப்படின்றத இப்ப பார்ப்போம். இப்போ நம்ம வந்து கண்டுபிடிக்க வேண்டிய நம்பர் வந்து எக்ஸ் அப்படின்னு வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்குவோம், சரிங்களா? லெட் தி நம்பர் பி எக்ஸ், அதோட ரெசிப்ரோக்கல் என்னது? ரெசிப்ரோக்கல் ஆஃப் தட் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 1/x பை கிவன் எக்ஸ் மைனஸ் ஆஃப் 1/x இஸ் ஈக்குவல் டு 24/5. அதாவது அந்த நம்பரும் அதோட ரெசிப்ரோக்கலும் அதுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24/5. ஸோ இப்போ வந்து சால்வ் பண்ணிடலாமா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1/x இஸ் ஈக்குவல் டு 24/5. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, இது இங்கே போயிடும், இது இங்கே போயிடும். ஸோ 5 × x² − 1 இஸ் ஈக்குவல் டு 24x. 5 × x² − 5 இஸ் ஈக்குவல் டு 24x. 5 × x² இங்கே இருக்க 24x வந்து இந்த சைடு வரும்போது மைனஸ் ஆகிடும். ஸோ −24x − 5 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இதோட ஃபேக்டர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இங்கே 5 இருக்குது, இங்கே −5 இருக்குது. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா −25 வந்து கிடைக்கணும், சரிங்களா? அதே மாதிரி இதில் கிடைக்கிற நம்பர்ஸ் வந்து ஆட் பண்ணோம்னா −24 வந்து கிடைக்கணும். ஸோ 25ஓட ஃபேக்டர்ஸ் வந்து என்னவாக இருக்கும்? 25 1, சரிங்களா? ஸோ இப்போது இதை ரெண்டையும் வந்து ஆட் பண்ணுங்கள், ஆட் பண்ணிங்கன்னா −24 கிடைக்கும். ரெண்டையும் வந்து மல்டிப்ளை பண்ணால் −25 வந்து கிடைக்கும். ஸோ ஸோ இப்போது வந்து மிடில் டேர்ம் ஸ்ப்ளிட்டிங் மெத்தட் யூஸ் பண்ணிவிட்டு இதை நடுவில் இருக்கிறத எப்படி வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். 5 × 25x + x − 5 = 0. 5x-ஐ காமனாக வந்து எடுக்கலாமா? ஸோ x − 5 வந்து கிடைக்கும், +1 × x − 5 = 0. 5x + 1 × x − 5 = 0. இப்போ ரெண்டையும் வந்து ஈக்குவேட் பண்ணுங்க ஜீரோக்கு. 5x + 1 = 0, x − 5 = 0. 5x = −1, x = +5, x = −1/5. தேர்ஃபோர் இப்போ எக்ஸ் வேல்யூஸ் வந்து கண்டுபிடிச்சாச்சு, சரிங்களா? தேர்ஃபோர் த நம்பர்ஸ் ஆர் −1/5, 5. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். இதை நோட்டீஸ் பண்ணி ஹைலைட் பண்ணிக்கோ. எக்ஸசைஸ் 3.12, ப்ராப்ளம் நம்பர் 2. எ கார்டன் மெஷரிங் 12 m × 16 m இஸ் டு ஹாவ் அ பெடஸ்ட்ரைன் பாத்வே தட் இஸ் 2 m வைட். இன்ஸ்டால் ஆல் தி வே அரௌண்ட் ஸோ தட் இட் இன்க்ரீசஸ் த டோட்டல் ஏரியா டு 285 m². வாட் இஸ் தி வித் ஆஃப் தி பாத்வே? என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு கார்டன் இருக்கு, அதோட அளவு வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா? லென்த் அண்ட் பிரெத் வந்து கொடுத்துருக்காங்க, 12 m × 16 m. அதை சுற்றி வந்து நடைபாதை வந்து உண்டாக்குறாங்க, அதுக்கான வித் வந்து பார்த்தீங்கன்னா 2 m அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது கார்டன் இருக்கு, அதை சுற்றி வந்து நடந்து போகிற ஒரு பாதை 2 m வைடில் வந்து இருக்கு. இப்போ அது போட்டதுக்கப்புறம் இதோட டோட்டல் ஏரியா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 285 m² வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ அந்த பாத்வேயோட வித் வந்து என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இதுதான் அந்த கார்டன் அப்படின்னு வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம், சரிங்களா? இதை சுற்றி பாத்வே, இது வந்து நடைபாதை, அதாவது பெடஸ்ட்ரைன் பாத். இது கார்டன், கார்டனோட மெஷர்மெண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 12 m, இது வந்து 16 m அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த வித் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பெடஸ்ட்ரைன் பாத்தோட வித், அதாவது இந்த அளவு, இதை வந்து W அப்படின்னு வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம், சரிங்களா? லெட் தி வித் ஆஃப் த பாத்வே
W meters. இப்போ இத பாக்க வந்து எப்படி இருக்கு? ரெக்டாங்கிள் மாதிரி இருக்கா? சரிங்களா? ரெக்டாங்கிளோட ஏரியா எப்படி வந்து கண்டுபிடிப்பீங்க? அதாவது லென்த் இன்டு பிரெத். இப்போ லென்த் இன்டு பிரெத் வந்து கண்டுபிடிக்கணும் இந்த மொத்த இதுக்கும். சோ எப்படி வந்து கண்டுபிடிப்பீங்க? இந்த கார்டனோட லென்த் வந்து என்ன கொடுத்திருக்காங்க? 16 மீட்டர் வந்து கொடுத்திருக்காங்க. இங்க ஒரு வித், இங்க ஒரு வித் வந்து இருக்கா? சோ W பிளஸ் 16 பிளஸ் W. சோ இதுதான் வந்து என்னது? நியூ லென்த். அதே மாதிரி இப்போ வந்து பிரெத்தை வந்து கண்டுபிடிப்போமா? அதாவது இந்த கார்டனோட வெறும் பிரெத்து இந்தது மட்டும் எவ்வளவு இருக்கு? 12 மீட்டர்ஸ் வந்து இருக்கு. ஸோ இங்க இங்க ஒரு பாத்வே இருக்கு, அதோட வித் வந்து W. இங்க ஒரு பாத்வே இருக்கு, அதோட வித் வந்து W. ஸோ இப்போ நியூ பிரெத் வந்து என்ன? 12 பிளஸ் 2W. தேர்ஃபோர் ஏரியா ஆஃப் தி கார்டன் பிளஸ் பாத்வே இஸ் ஈக்குவல் டு எப்படி கண்டுபிடிக்கணும்? லென்த் இன்டு பிரெத். அதாவது இப்போ நியூ லென்த் வந்து என்னது? 16 பிளஸ் 2W. அதே மாதிரி நியூ வித் வந்து 12 பிளஸ் 2W. இது வந்து எதுக்கு வந்து ஈக்குவல்? இப்போ நியூ ஏரியா வந்து என்ன கொடுத்துருக்காங்க? டோட்டல் ஏரியா 285 மீட்டர் ஸ்கொயர். ஸோ இப்போ ரெண்டையும் வந்து ஈக்குவேட் பண்ணுங்க. சரிங்களா? அதாவது 285 இஸ் ஈக்குவல் டு, இப்போ மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 16 இன்டு 12 வந்து 192 வந்து கிடைக்கும். சரிங்களா? பிளஸ் 16 இன்டு 2W வந்து 32W. அதே மாதிரி 2W இன்டு 12 வந்து பிளஸ் 24W. பிளஸ் 2W இன்டு 2W என்ன கொடுக்கும்? 4W². ஸோ இதை வந்து அரேஞ்ச் பண்ணலாம். எப்படி அரேஞ்ச் பண்ணுறது? ஃபர்ஸ்ட் வந்து 4W² எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குது? 32W பிளஸ் 24W. ரெண்டையும் வந்து ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 56W வந்து கிடைக்கும். ஸோ 56W. அதுக்கப்புறம் வந்து இங்கே 285 வந்து இருக்கு, இங்கே வந்து 192 வந்து இருக்கு. ஸோ இந்த 285 வந்து உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் சைன் ஆகிடுமா? ஸோ ரெண்டையும் வந்து மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? மைனஸ் ஆஃப் 93 வந்து கிடைக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் வந்து ஈக்குவேஷன். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத இப்போ வந்து பார்க்கலாம். சரிங்களா? இப்போ 93 × 4 என்ன கிடைக்கும்? 93 × 4 கொடுங்க. 12 ரிமைண்டர் 1, 36, 37, 372 வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா? இப்போ 372க்கு நம்ம தேவையான ஃபேக்டர்ஸ் வந்து எழுதலாம். 6 டைம் டிவைட் பண்ணுங்க, என்ன கிடைக்கும்? 62 வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதை ரெண்டையும் வந்து இப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 372 வந்து கிடைக்கும். அதே மாதிரி இங்கே வந்து பிளஸ் சைன் போட்டுக்கோங்க, இங்கே மைனஸ் போட்டுக்கோங்க. ஸோ மைனஸ் ஆஃப் 372 கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து இதை ரெண்டையும் வந்து ஆட் பண்ணிங்கன்னா 56 வந்து கிடைக்கும். ஸோ ரெண்டும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. இப்போ இதை ஸ்பிளிட்டிங்கில் வந்து யூஸ் பண்ணி வந்து எழுதலாம். எப்படி வந்து இப்போ, ஸோ இப்போ மிடில் டேர்ம் ஸ்பிளிட்டிங் படி இதை வந்து எப்படி எழுதுறது? 4W² பிளஸ் 62W மைனஸ் 6W மைனஸ் 93 இஸ் ஈக்குவல் டு 0. இதில் 4W வந்து காமனாக எடுக்க முடியாது, 2W காமனாக எடுக்கலாம். ஸோ 2W இன்டூ 2W பிளஸ் 31. அதே மாதிரி இதில் வந்து 3 வந்து காமனாக எடுத்துக்கலாம், 2W பிளஸ் 31 இஸ் ஈக்குவல் டு 0. 2W மைனஸ் ஆஃப் 3 இன்டூ 2W பிளஸ் 31 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ ரெண்டையும் தனித்தனியாக ஈக்குவல் டு 0 போட்டுக்கோங்க. 2W மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 0. W பிளஸ் 31 இஸ் ஈக்குவல் டு 0. தேர்ஃபோர் W இஸ் ஈக்குவல் டு, இங்கே இருக்க மைனஸ் 3 அந்த சைட் போகும்போது ப்ளஸ்ஸாக மாறிடும், 3/2 வந்து கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 31 வந்து அந்த சைட் போகும்போது மைனஸ் 31 ஆகிடும். தேர்ஃபோர் W இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 31/2. வித் வந்து நெகட்டிவ்ல வந்து இருக்காது. சரிங்களா? தேர்ஃபோர் வித் வந்து என்ன? 3/2. தேர்ஃபோர் த வித் ஆஃப் தி பாத்வே இஸ் ஈக்குவல் டு 1.5 மீட்டர். அதாவது 3/2 வந்து டிவைட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 1.5 வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து என்னது? வித் ஆஃப் தி பாத்வே. இந்த மீட்டர் யூனிட்டை வந்து மறந்துடாமல் வந்து நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. வெறும் 1.5 போடக்கூடாது, 1.5 மீட்டர். 3.12 ப்ராப்ளம் நம்பர் 3. எ பஸ் கவர்ஸ் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 90 கிலோமீட்டர் அட் அ யூனிஃபார்ம் ஸ்பீட். ஹேட் தி ஸ்பீட் பீன் 15 கிலோமீட்டர் பெர் ஹவர் மோர், இட் வுட் ஹவ் டேக்கன் 30 மினிட்ஸ் லெஸ் ஃபார் தி ஜெர்னி.
ஜேர்னி. ஃபைண்ட் தி ஒரிஜினல் ஸ்பீட் ஆஃப் ஜேர்னி, அதாவது ஒரு பஸ் வந்திருக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுது, 90 கிலோமீட்டர் வந்து கவர் பண்ணுது ஒரு யூனிஃபார்ம் ஸ்பீடில் வந்து போகும்போது. இப்போ வந்து ஸ்பீடை வந்து 15 கிலோமீட்டர் வந்து கூட்டுறோம்னு வச்சுக்கோங்க, அதாவது 15 கிலோமீட்டர் பெர் ஹவர் வந்து கூட்டுறோம்னா டைம் டேக்கன் இருக்கு பார்த்தீங்களா, 30 நிமிஷம் கம்மியிலேயே வந்து அந்த ஜேர்னி வந்து ரீச் ஆயிடுது சரிங்களா. ஸோ ஒரிஜினல் ஸ்பீட் வந்து என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க, அதாவது பஸ் வந்து இனிஷியலாக வந்து போன ஸ்பீட் வந்து என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், லெட் X be the speed of the bus. அதாவது இந்த பஸ் வந்து ஃபர்ஸ்ட் போன யூனிஃபார்ம் ஸ்பீட் வந்து எக்ஸ் அப்படின்னு வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம் சரிங்களா. டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு கவர் பண்ணிருக்கு, டிஸ்டன்ஸ் கவர்ட் இஸ் ஈக்குவல் டு 90 கிலோமீட்டர். Therefore, time taken வந்து எப்படி வந்து எழுதுவீங்க, டைம் டேக்கன் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு, இதோட ஃபார்முலா. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 90 டிவைடட் பை ஸ்பீட் வந்து எக்ஸ், இதை வந்து ஹவர்ஸில் வந்து எழுதிக்கோங்க சரிங்களா. இப்போ என்ன பண்ணுறோம், இந்த ஸ்பீடை வந்து 15 கிலோமீட்டர் பெர் ஹவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க சரிங்களா. த ஸ்பீடு இஸ் இன்க்ரீஸ்டு பை 15 கிலோமீட்டர் பெர் ஹவர், தேர்ஃபோர் New time is equal to 90 divided by x plus 15. அதாவது ஒரிஜினல் ஸ்பீடோட 15 கிலோமீட்டர் பெர் ஹவர் வந்து ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து கீழே ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம என்ன நோட்டீஸ் பண்ணியிருக்கோம், அதாவது நார்மல் ஒரிஜினல் ஸ்பீடில் வந்து போகும்போது டைம் டேக்கன் எவ்வளவு அப்படின்றத நோட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அந்த ஸ்பீடை வந்து 15 கிலோமீட்டர் பெர் ஹவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணப்ப டைம் டேக்கன் என்ன அப்படின்றத நோட்டீஸ் பண்ணியிருக்கோம். இன்னொரு டீட்டெயில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்பீடை வந்து 15 கிலோமீட்டர் பெர் ஹவர் இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த டைம் ஆஃப் ஜேர்னி வந்து அவங்களுக்கு வந்து 13 மினிட்ஸ் வந்து கம்மி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணணும், ஓல்ட் டைம் டேக்கன் மைனஸ் ஆஃப் நியூ டைம் டேக்கன் இஸ் ஈக்குவல் டு 30 மினிட்ஸ். 30 மினிட்ஸ்னு என்ன அர்த்தம், ஹாஃப் அன் அவர், ஏன்னா இதில் வந்து ஹவரில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மினிட்ஸை வந்து ஹவருக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஓல்ட் டைம் வந்து என்னது, 90 பை எக்ஸ். இப்போ நியூ டைம் ஆஃப்டர் த ஸ்பீட் 15 கிலோமீட்டர் பெர் ஹவர் இஸ் ஆடட், என்ன வரும், 90 டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 15 இஸ் ஈக்குவல் டு 1/2. இப்போ இதை வந்து சால்வ் பண்ணலாம் சரிங்களா. கீழே வந்து டினாமினேட்டரில் வந்து என்ன வரும், எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 15 வந்து வரும். இந்த 90-ஓட எக்ஸ் பிளஸ் 15 வந்து மல்டிப்ளை பண்ணணும். இங்கே வந்து -90x இருக்கு, தட் இஸ் ஈக்குவல் டு 1/2. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும், தென் இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க, 90x + 15 × 90 என்ன கிடைக்கும், 1350 வந்து கிடைக்கும். மைனஸ் ஆஃப் 90x / x² + 15x இஸ் ஈக்குவல் டு 1/2. இங்கே 90x - 90x கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ க்ராஸ் மல்டிப்ளை வந்து பண்ணுங்க, பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 1350 × 2 வந்து 2700 இஸ் ஈக்குவல் டு, இங்கே வந்து x² + 15x, தட் இஸ் x² + 15x மைனஸ் ஆஃப் 2700 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறது, வேல்யூ ஆஃப் எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம் சரிங்களா. இதை வந்து ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வந்து வேல்யூ ஆஃப் எக்ஸ் வந்து கண்டுபிடிப்போம். ஏன்னா இங்கே வந்து கிரேட்டர் வேல்யூ வந்து இருக்குல்ல, ஸோ நம்ம இதுக்கான ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ ஃபார்முலா மெத்தடை வந்து அப்ளை பண்ணுங்க, x is equal to minus b plus or minus root of b square minus 4ac by 2a. இங்க b ஓட வேல்யூ வந்து என்னது, 15. ஸோ minus 15 plus or minus 15 square வந்து என்ன கிடைக்கும், 225 வந்து கிடைக்கும். minus 4 into a ஓட வேல்யூ வந்து என்னது, இங்க கோஎஃபிஷியன் வந்து என்னது 1. c னா இங்கே உள்ள வேல்யூ, கான்ஸ்டன்டோட வேல்யூ, minus 2700 2 × 1 வந்து கிடைக்கும். That is equal to minus 15 plus or minus root of 225. இங்கே minus, இங்கே minus என்ன ஆயிடும், plus ஆயிடும். 2700 plus 4 என்ன கிடைக்கும், 10800 வந்து கிடைக்கும். Divided by 2 is equal to minus 15 plus or minus root of, இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 11025 வந்து கிடைக்கும். Divided by 2 that is equal to
minus 15 plus or minus square root of 11,025 வந்து பார்த்தோம்னா 105 வந்து கிடைக்கும் so divided by 2 இப்போ வந்து தனி தனியா பிரிச்சு எழுதுங்க minus 15 plus 105 divided by 2 comma minus 15 minus 105 divided by 2 இங்க வந்து என்ன கிடைக்கும் 105 minus of 15 வந்து 90 by 2 வந்து கிடைக்கும் இங்க 15 105 ரெண்டே ஆட் பண்ணீங்கன்னா 120 இருக்கும் மைனஸ் சைன் இருக்கு சோ முன்னாடி யூஸ் பண்ணிக்கோங்க 90 by 2 வந்து என்னது 45 minus 120 by 2 வந்து minus 60 speed வந்து negativeல வந்து இருக்காது so 45 kilometer per hour is the original speed therefore the original speed is equal to 45 the unit வந்து கரெக்ட்டா வந்து போட்டுக்கோங்க kilometer per hour so இதுதான் வந்து And the speed of the bus. Exercise 1.12, problem number 4. A girl is twice as old as her sister. 5 years hence, the product of their ages in years will be 375. Find their present ages. என்ன சொல்லிருக்காங்கனா, ரெண்டு பேர் இருக்காங்க, ஒரு பொண்ணு இருக்கா, அவளோட sister வந்து இருக்கா, சரிங்களா? அந்த பொண்ணோட வயசு வந்து பாத்தீங்கனா, அவ தங்கச்சியோட ரெண்டு மடங்கு வந்து ஜாஸ்தியா வந்து இருக்கு சரிங்களா அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா ரெண்டு பேரோட ஏஜ் இருக்கு பாத்தீங்களா அதை வந்து மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ப்ராடக்ட் பண்ணோம்னா என்னது மல்டிப்ளை பண்ணோம்னா 375 வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இப்போ அவங்களுக்குரிய பிரசன்ட் ஏஜ் இப்போ அவங்களோட ஏஜ் வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இதை எப்படி சால்வ் பண்றது அப்படின்றத பார்க்கலாம் சரிங்களா லெட் தி ஏஜ் ஆஃப் தி கேர்ள் அந்த பொண்ணோட வயசை வந்து எக்ஸ் அப்படின்னு வந்து அஷ்யூம் பண்ணிக்கலாம் சரிங்களா அதே மாதிரி அவளோட சிஸ்டர் இருக்காங்க பார்த்தீங்களா சிஸ்டரோட ஏஜை வந்து ஒய் அப்படின்னு வந்து அஷ்யூம் பண்ணிக்கோங்க என்ன கொடுத்துருக்காங்க கிவன் அந்த பொண்ணு வந்து ரெண்டு மடங்கு அதிக வயசு அவ தங்கச்சியோட ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2y இது வந்து அவங்க கொடுத்துருக்க ஒரு க்ளூ சரிங்களா அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க 5 years ஹென்ஸ் அப்படின்னா என்னது 5 வருஷத்துக்கு அப்புறம் ஸோ ரெண்டு பேருக்கும் வந்து 5 வருஷத்தை ஆட் பண்ணணும் ப்ராடக்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டு பேரோட வயசையும் வந்து ப்ராடக்ட் பண்ணணும் 5 வருஷம் சேர்த்ததுக்கு அப்புறம் ஸோ அதை வந்து பண்ணியிருக்கோம் பண்ணால் என்ன வரும்னு சொல்லியிருக்காங்க 375 வந்து வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ வந்து சால்வ் பண்ணுங்க இந்த எக்ஸ் பிளஸ் 5 இருக்கு பார்த்தீங்களா இதுக்கு வந்து நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம் 2y இருக்கு பார்த்தீங்களா எக்ஸ்க்கு அது வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க 2y பிளஸ் 5 இன்டூ y plus 5 is equal to 375. இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க 2y square plus 10y plus 5 into y, 5y வந்து கிடைக்கும் 5 into 5, 25 plus 25 is equal to 375. 2y square plus 15y, இங்கே plus 25 இருக்கு, இங்கே வந்து 375 இருக்கு, இந்த சைடு வரும்போது மைனஸ் ஆயிடுமா, so minus 350 ஆயிடும், is equal to 0. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை வந்து சால்வ் பண்ணலாம் சரிங்களா எப்படி சால்வ் பண்ணுறது ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம் y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a இங்கே ஏயோட வேல்யூ வந்து 2 பியோட வேல்யூ வந்து 15 சியோட வேல்யூ வந்து மைனஸ் 350 இப்போ இந்த ஃபார்முலாவில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க அப்படியே y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 15 plus or minus root of b square 15 square வந்து என்ன கொடுக்கும் 225 minus 4 into ac a வந்து 2 c வந்து minus 350 by 2a 4 2 into 2 4 வந்து கீழே கிடைக்கும் சரிங்களா that is equal to minus 15 plus or minus root of 225 இங்க வந்து minus into minus plus ஆ மாறிடும் சரிங்களா 8 4 into 2 8 ஆ 8 into 350 என்ன கிடைக்கும் 2800 வந்து கிடைக்கும் சரிங்களா டிவைடட் பை 4 தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 15 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் இப்போ ரெண்டையும் வந்து ஆட் பண்ணுங்க என்ன கிடைக்கும் 3025 வந்து கிடைக்கும் டிவைடட் பை 4 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 15 பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3025 வந்து என்னது 55 டிவைடட் பை 4 தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 15 பிளஸ் 55 பை 4 கமா மைனஸ் 15 மைனஸ் 55 பை 4 ஸோ இப்போ 55ல வந்து 15 வந்து போயிடுச்சுன்னா என்ன கிடைக்கும் 40 பை 4 வந்து கிடைக்கும் இங்கே
அதே மாதிரி இங்க வந்து -15 -55 ரெண்டையும் வந்து ஆட் பண்ணீங்கன்னா 70 இருக்கும். மைனஸ் சைன் வந்திருக்கு -70/4. வாவ், எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா எப்படிங்க வாங்குறது நான் இத அப்படின்னு கேக்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்ல வெப்சைட்ஸ்ல போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்க வெப்சைட் வந்துடும். அதுல ஈஸியா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லேயும் இருக்கும். அமேசான் லிங்க்கு நாங்கள் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம். அமேசானில் போயிட்டு சமச்சீர் கல்வி, கிளாஸ் 10, மேக்ஸ், கைகோர் எஜுகேஷன் டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துடும். லோவஸ்ட் ப்ரைஸில் ரொம்ப ஈஸியாக கற்றுக்க கைகோர் எஜுகேஷன். ஸோ 10/40/4 வந்து என்னது 10. இது வந்து 2 டேபிள்னால கேன்சல் பண்ணலாமா? மேலே 35 வந்து கிடைக்கும், கீழே வந்து 2 கிடைக்கும். 35/2 மைனஸில் வந்து இருக்கு. ஏஜ் கெனாட் பி நெகட்டிவ். ஸோ ஏஜ் வந்து என்னது 10. ஒய் இஸ் ஈக்குவல் டு என்னது 10. தேர்ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 × y 2 × 10 20. தேர்ஃபோர் தி ஏஜ் ஆஃப் தி கேர்ள் இஸ் 20 இயர்ஸ். சரிங்களா? அதே மாதிரி ஏஜ் ஆஃப் அ சிஸ்டர் இஸ் அவளோட தங்கச்சி வயசு வந்து என்னது 10 இயர்ஸ். ஸோ இதை வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. வாவ், எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனால் எப்படிங்க வாங்குறது நான் இதை அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்லை வெப்சைட்ஸில் போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்கள் வெப்சைட் வந்துடும். அதில் ஈஸியாக நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லேயும் இருக்கும். அமேசான் லிங்க்கு நாங்கள் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம். அமேசானில் போயிட்டு சமச்சீர் கல்வி, கைகோர் எஜுகேஷன் டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துடும். லோவஸ்ட் ப்ரைஸில் ரொம்ப ஈஸியாக கற்றுக்க கைகோர் எஜுகேஷன்.